நீ செலக்ட் ஆனதே என்னால தான் தெரியுமா? தெரியும் டா ஸ்டூபிட். நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஐ லைக் இட். அவ்வளவு பிடிச்சிருக்கா? சாகடிக்கிறேன். You want music? கிளியே ஆஹா, ஆனா செத்து போயிருக்கா. அங்க என்ன நடந்திருக்கும் புரியலையே. நான் டேவிட் பேசுறேன். டேவிட், விஜய் பாம்பு கடிச்சு செத்துட்டான். விஜய் பாம்பு கடிச்சு செத்துட்டானா? விஜய் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டானா? ஆமா டேவிட், நம்ம நாகமணி வச்சோமே அந்த கல்லு வச்ச மாடலிங் பொண்ணு கூட தான் அவன் கடைசியா போனான். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சீக்கிரம் வாங்க. ஜெகன், முதல் முறையா உங்களை யூனிஃபார்ம்ல பாக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு. போலீஸ் யூனிஃபார்ம்ல வர வேண்டியதா போச்சு. விஜய சாகடிச்ச குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்.
உன்னோட தான் கடைசியா போனதா பார்த்து அவங்க சொன்னாங்க. அவன் கார்ல ஏறினியா? ஆமா. அவன் கூட கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போனியா? ஆமா. அவன் சாகடிக்கப்படுற வரைக்கும் அவன் கூட இருந்திருக்க. நான் யாரையும் கொலை பண்ணல, என்ன நம்புங்க. நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் உன் ஜகன் இல்ல, போலீஸ் ஆபீசர் ஜகன். ஓ, ஆபீசர். ஓகே. அரெஸ்ட் பண்ணுங்க. காஃபி சாப்பிட்றியா? போ. சரி, இப்போ அதை சொல்லு. விஜய் எதுக்காக கொலை பண்ண? திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கொலை பண்ணல. சரி, உனக்கு தெரியாம அங்க ஏதாவது நடந்திருக்கலாமா? நான் என்ன சின்ன பொண்ணா? இல்ல, நான் விவரம் தெரியாதவளா? மானசா புரிஞ்சுக்க, கொலை நடந்திருக்கு. கொலை நடந்த இடத்துல நீ இருந்திருக்க. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் சாட்சிகளும் எல்லாம் உன்னதான் குற்றவாளியா காட்டுது. அதனாலதான் உன்னை விசாரிக்க வேண்டிய நிலைமை எனக்கு. சார், என்ன? இந்தாங்க சார் போஸ்ட் பண்ண ரிப்போர்ட். விஜய் பாம்பு கடிச்சு செத்ததா ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க போலாம் சார். சாரி மானசா. நீங்க போலீஸ் ஆபீசர் தானே? என் பேர மிஸ் மானசான மரியாதையா சொல்லுங்க. எப்படி வேணாலும் கூப்பிடுறதுக்கு. நான் உங்க காதலியும் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல. இன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கையில கால விழுந்தாவது உங்களை காப்பாத்துறேன். அதுக்கு தானே ஒண்ணா கூட்டு வந்தது. பொண்ணுன்னா பேயே இறங்கும்பாங்க, இன்ஸ்பெக்டர் இறங்க மாட்டாரா என்ன? என்னடா சொல்ற பாஸ். மேடம், நீங்க எப்படி இங்க? எப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து நீங்க டிஸ்சார்ஜ் ஆனீங்க? நீங்க யாருன்னு தெரியலையே. போன வாரத்துல நைட்ல ரோட்ல அடிபட்டு கிடந்தீங்க, நாங்க தான் உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அந்த நிலைமையில நீங்க பொழைக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். இருந்தாலும் நீங்க பொழைச்சிட்டீங்க. எங்கேயோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்கு. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா, நீங்க எங்க இங்க? அத நான் சொல்றேன். என் மாமாவும் இந்த எடுபடியும் சும்மா இருக்காம பம்ல போய் மாட்டிக்க வேண்டியது. அப்புறம் டெய்லி கையெழுத்து போட ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது. கையெழுத்து கை நாட்டுன்னு சொல்லி அவமானப்படுத்தாத. ஆட்டோகிராஃப்னு டீசெண்டா இங்கிலீஷ்ல சொல்லு. நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த சிரிப்பு ஒரு வேஷம். நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருந்த ரொம்ப நாளாச்சு. நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஆட்டோக்கு 50-100 கேட்க போறீங்களா? இல்ல, என் மனசு அமைதிக்காக உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கலாமா? ஜஸ்ட் பேயிங் கெஸ்ட். கேக்கணுமா? தாராளமா வந்து தங்குங்க. வாங்க, வந்து தங்குங்க. அப்பதான் உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்கும், எங்களுக்கு நிறைய சேஞ்ச் கிடைக்கும். இங்க இருங்க, கையெழுத்து போட்டுங்க. வேண்டாம் வேண்டாம், ஏசி எனக்கு வேண்டியவர்தான், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏசியே வேண்டியவர் கேள்விப்பட்ட உடனே என் மனசே ரொம்ப குளிர்ச்சி ஆயி போச்சு.